Nubra Valley to Pangong. Customer irukum theriyum evlo customer irukum next pakkalenga pa ethana uyir kaavu aagucho theriyalaye neenga stopping poda poringala ya unga oorla indicator illayakum enna vegama varanga ee vaattukku varanga edidin kathiye kaanichitaanga enna pandrathu solunga வேற ஒரு கிரகத்துக்குள்ள போற மாதிரி இருக்குங்க. இதை வந்து மார்ஸ்ல எடுத்தேன் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னா கூட நாங்க எல்லாரும் நம்பியிருப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. கீழே பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 அடி பள்ளம். இதெல்லாம் இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒன் லாஸ்ட் ரைடுன்ற மாதிரி இருக்குங்க. அது அடி வயிறுலாம் கலக்குதுங்க. இந்தியாலே ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் ரோடு அப்படின்றத இதை வந்து சேர்க்கறதுக்கான அதிகாரப்பூர்வ வேலைப்பாடுகளை நம்ம நடத்திடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இவங்கெல்லாம் இந்த ரோடு ஒர்க்கர்ஸ் நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் கேம்ப் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு தாங்க கிராஸ் பண்ண போகிறோம். செம பிரிட்ஜுங்க, நம்ம கிராஸ் பண்ணுறதுலேயே பயங்கரமான பிரிட்ஜு இது தாங்க. டக்குன்னு பண்ணிடுவோம் பா. எப்படியே பண்ணியாச்சு. ஏய் அங்கிள்ஸ், இந்த ரிவர் இப்போ நமக்கு ரைட் சைடில் வந்துருச்சுங்க. என்ன வேகமாக வராங்க, நல்லா இருக்குங்க. அதாவது அழகு இருக்க இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குங்க இந்த இடம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அழகாகவும் இருக்குது ஆபத்தாகவும் இருக்குது. சாமா எப்படியா, எனக்கு அப்படியே பிரமிக்கிற மாதிரி இருக்குங்க. நடுவில் மண் இருக்காங்களா, அதான் பிரச்சனை. அதாவது நம்ம கவர்மெண்ட்டு இங்கெல்லாம் ரோடு போட முடியுமோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்காங்க. குறையே சொல்ல முடியாது அவங்கள. ஏதோ ஒரு வேற ஒரு கிரகத்துக்குள்ள போற மாதிரி இருக்குங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ பயங்கரமாக இருக்குங்க. இப்படி தான் இங்கெல்லாம் ரோடு போட்டிங்களோ, இந்த ரோடு மாதிரி இந்த மாதிரி இடத்துல ரோடு போடுறதுக்கு எத்தனை உயிர் காவு வாங்குச்சோ தெரியலையே. அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிடலாம். நம்ம போங்கடா போங்க, பின்னாடி வந்துக்கிட்டு இன்னும் ஈன 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 வீல் வீல்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஸ்டாப்பிங்கை போட போகிறீங்களா, ஏன் உங்கள் ஊரில் இண்டிகேட்டர் இல்லையாக்கும். இந்த ஒரு ரோட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் ஆபத்தம் இருக்குங்க. என்னடா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என் மைண்டில் ஃபுல்லாக அதான் ஓடிக்கிட்டுருக்கு இப்போது. அழகாக இருக்கிறது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு கல்லெலாம் இது பண்ணி விழாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு தடுப்பு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. தடுப்பு போட்டு ஒரு வேலி வேற போட்டு வச்சுருக்காங்க. திஸ் இஸ் நைஸ். எவ்வளோதான் செலவு பண்ணியிருப்பாங்க இந்த லடாக் ஃபுல்லாக, எத்தனை கோடி, எங்கேருந்து இவங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருது சொல்லுங்கள். செலவு பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட்டுகள் வரல. அப்புறம் எப்படிங்க இன்னும் லதாக்குக்கு மேலே அந்த ஆர்மி பேஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள். இந்த ரோடு மட்டும் கீழே இல்லைன்னு வைங்களேன். இதை வந்து மார்ஸில் எடுத்தேன் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் எல்லோரும் நம்பியிருப்பீங்க. அந்தளவுக்கு இருக்குங்க. இந்த ஒரு சீனரி ஃபுல்லாகவே வந்து ஒரு எர்த் மாதிரியே இல்லை, வேறு ஒரு பிளானட் மாதிரி இருக்குங்க. என்னங்க பயம் கட்டுறாங்க, நான் ஜோக் கட்டுறீங்களான்ற மாதிரி அசால்ட்டாக பயம் கட்டிட்டு போகிறேன். வா முடியலைங்க. அந்த ஆஃப் ரோட்ஸில் ஓட்டி ஓட்டி என் வாட்டுக்கு வராங்களே, திடீர்னு கத்தியே காமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சீரியஸ்லி இதில் நம்ம போகணும். ஓ மை காட், இட்ஸ் கோனா பி ஹெல்.
Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. I'm not going to go to the road. I'm challenge number 6 அது என்ன தல ரோட காணோம் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பைக்ல லடாக் வந்தேன்னா எப்படிங்க சமாளிச்சிருப்பான் நமக்கு அப்பதே கிராஸ் பண்ண நம்மளை கிராஸ் பண்ணி போன வண்டிகள்லாம் இங்கே தான் போய்கிட்டு இருக்கு ஓரளவுக்கு இவங்கெல்லாம் போனதுனால கல்லுலாம் கொஞ்சம் அமுங்கி இருக்கனால அட்லீஸ்ட் இப்படி இந்த அளவுக்கு அதனால போக முடியுது இல்லைன்னா இது கூட முடிஞ்சிருக்காது கெட்டதுலையும் ஒரு நல்லது இவங்க தான் முன்னாடி விட்டது தாங்க ஓரளவுக்கு அமுக்கி விட்டு போயிட்டேன் எல்லாத்தையும் அங்கே போயிட்டா ரோடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் ஆஃப் ரோடு இறக்கும் இட்ஸ் கோனா பி எ சேலஞ்சிங் நூப்ரா வேலி டு பேங்காங் கஷ்டமாக இருக்கும்னு தெரியும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பார்க்கலாம் இங்கே எவ்வளவு அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வேற திங்கி கிடக்கு கருமோ கருமோ எதையெல்லாம் தாண்டி வேண்டியதாக இருக்குது வழியில் ஃபுல்லாக இறக்கித்தான் ஆக வேண்டும் வா வகைன சம வியூங்க இங்கே பாருங்களேன் ரெண்டு பக்கமும் நரகம் நம்ம போகிறது வந்து சொர்க்கம் இந்த மாதிரி இருக்குது பாருங்க வா எத்தனை ஆஃப் ரோடிங் ஸ்டேஷனுங்க முடியலை நானும் சரி கொஞ்சம் இதை கட் பண்ணுவோம்னு சொல்லி நிறையா இதை கட் பண்ணிட்டேன் நிறையா இது வீடியோ ஆன் பண்ணலை இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃப் ரோடிங் ஸ்டேஷன் வந்த மீனிங்கு தாங்க இருக்குது ஐ திங்க் துர்புக் வரைக்கும் இப்படி இருக்கும் துர்புக்லேருந்து நல்லாயிருக்கும்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது துர்புக் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது ஷியோக் அப்படின்ற ஷியோக் ரிவர் பிளேஸ் வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த ஜைலோக்கு கொஞ்சம் கேப் விட்டு பின்னாடி போகணும்னு பார்த்தா முடியாது போலயே நல்ல விலங்க க்ளவுஸ்லாம் இருக்குது ரைடிங் க்ளவுஸ் இருக்கனால ஒன்றும் ஹேண்ட் பெயின் ஒன்றும் பெருசாக தெரியல பார்ப்போம் என்ன தினமாக வாழ்க்கை பூராமல் இப்படி ஓட்ட போகிறோம் இந்த ஒரு வாரம் ஓட்ட போகிறோம் என்னென்ன சொல்லி என் மனசை நானே ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்கள் வந்துட்டீங்களாடா அடுத்து இல்லை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் எல்லாத்தையும் ஆக்சுவலாக காமிக்க முடியும் உங்களுக்கு பட் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு என்னால் பேசுகிற மூடில் இல்லைங்க நான் அதனால் ஆஃப் பண்ணிடுறேன் அப்போ இந்த ரோடை பாருங்களேன் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பயங்கரமான சீரியஸாக பயங்கரமாக இருக்கிற ரோட்லலாம் இறங்கி உருட்டினா கூட தப்பு இல்லைங்க உயிர் தான் முக்கியம் நூலிலையில் மயிரிலையில் உயிர் தப்பிய உயிர் போயிடும் நம்மளுக்கு கடவுளே ரோடு மட்டும் ஃபுல்லாக இருந்தால் போதும் கடவுளே இந்த மாதிரி சீரியஸான இதில் ஆஃப் ரோடிங் மட்டும் தயவு செஞ்சு பண்ண வச்சிடாதீங்க லெஃப்டில் பார்த்தீங்களா என்னால் கீழே குனிஞ்சு பார்க்கவே முடியல நான் அப்படியே லெஃப்டில் தான் நம்ம போனோம் இருந்தாலும் நான் அப்படியே ரைட்டில் ஒட்டி தான் போய்கிட்டுருக்கேன் பயமாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 அடி பள்ளம் இதுவாக போவோம் நம்ம எப்படா அந்த துர்புக் வரும் துர்புக் லேண்ட்ஸ்லைடு ப்ரோ ஏரியா ட்ரைவ் ஸ்லோ இது வேறையா ஐயோ ரெண்டு பக்கமும் என்னால் பார்க்கவே பயமாக இருக்குங்க அதனால் ரோடை மட்டும் பார்த்து ஓட்டுறேன் இதெல்லாம் இது எப்படி தெரியுமா இருக்குது ஒன் லாஸ்ட் ரைடுன்ற மாதிரி இருக்குங்க அது இங்கே வந்து எவ்வளோ கொடி கட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் யாருங்க நீங்கள்லாம் யாருங்க எப்படிங்க இங்கே வந்து இவ்வளோ கொடியை கட்டினீங்க நமக்கே இந்த பயம் பயப்படுறோமா இந்த டிராவலர் ஓட்டுறவன் உட்காந்துருக்கவனால் எவ்வளோ பயப்படுவான்னு யோசிச்சு பாருங்கள் ஐயோ இந்த இதில் ஒரு டவுன் ஹில்
டவுன் ஸ்லோப்பு வேற. ஐயோ, ஓட்டுனதுலேயே ஒன் ஆஃப் த பயங்கரமான இதுனா இது ஒன் ஆஃப் த இதுங்க இதுங்க. ஐயப்பா எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். எப்படி பார்த்தாலும் நம்ம எண்டு வந்து கீழே விழுகிற எண்டாக தாங்க. இங்கே கீழேலாம் பாருங்கள், கல் உருண்டு விழுந்து கிடக்கு. இட்ஸ் எவ்ரி திங் இஸ் டைமிங் தாங்க. நம்ம நேரத்துக்கு என்ன நடக்குதுன்றது பொறுத்து தான். பின்னாடி ஒரு டிராவலர் கொஞ்சம் டீசெண்டாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் வரான். அதுக்கே அவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். ஐயோ, கீழே தயவு செஞ்சு பார்த்துறாத கார்த்தி, கீழே பார்க்காத. தாலே நோக்காம் பாடில்லா. ஐயோ, என்னடா ஓடுது, எப்படா முடியும்? 100 ஆஃப் ரோடு கூட ஓட்டிட்டு போயிடுறேங்க, 100 கிலோமீட்டர். தயவு செஞ்சு இந்த மாதிரி ரோடு மட்டும் எனக்கு வேணாங்க. டூர்புக் 11 கிலோமீட்டர்ஸ். ஹாய், டாடா காமிக்கிறார் ஒருத்தர். கையெடுத்து டாட்டா காமிக்கிற நிலைமையில நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், அடிவயர்லாம் கலக்குதுங்க, கலக்குது. ஐ திங்க் இதை வந்து நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துடலாங்க. நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் ரோடு அப்படின்ற லிஸ்ட்டில் இதை வந்து சேர்க்கறதுக்கான அதிகாரப்பூர்வ வேலைப்பாடுகளை நம்ம நடத்திடுவோம். அந்தளவுக்கு இருந்துச்சுங்க ரூட்டு. அப்பா, ஒரு வழியாக முடிஞ்சுதுங்க. இன்னும் ஆயில வருது. டுர்புக் இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எல்லாம் இறங்கி கீழெலாம் இறங்கி போகிறாங்க. ஐ திங்க் இது நியூலி கன்ஸ்ட்ரக்டட் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 2021 தான் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு கேம்ப்னு சொல்ல முடியாது, ஒரு டெம்பரரி ஹவுஸ் இது மாதிரி கட்டியிருக்காங்க மிலிட்ரி பீப்புள்ஸுக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சைனா பார்டர் இருக்குது. இன்னும் ஐ திங்க் மேக்ஸிமம் பை 150 கிலோமீட்டர்ஸ் to 200 கிலோமீட்டர்ஸில் சைனா பார்டர். ஸோ இந்த ரேஞ்சில் வர மிலிட்ரி பீப்புள்ஸ்லாம் இங்கே தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒன்று இருக்குது போல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம துர்புக் வந்தாச்சு. துர்புக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக துர்புக் வந்தாச்சு. இந்த ரைட் சைடில் போனாலே நேராக போனால் பேங்காங்னு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்குள்ளே கோப்ரோவில் பேட்டரி காலியாக போச்சு. ரெண்டு பேட்டரியுமே முடிஞ்சது. ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு பேட்டரி தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் இப்படி பயங்கரமாக கட்டி வச்சுருக்கேன் நான். அதனால் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் எடுக்கணும் அப்படின்னா இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இது தப்பை நான் பண்ண விரும்பலை. நம்ம சீக்கிரமாக போகணும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் வெரி வெரி சாரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் அடுத்து. நம்ம இப்போ நான் பேங்காங் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை.